மழை பெஞ்சதுனால வந்து அப்படியே இருக்குங்க. அப்படியே எல்லாமே வித்துக்கலாம். நாம இது பண்ணிக்கலாங்க. இது அவங்க எல்லாம் ஒண்ணும் அவங்களுக்கு வந்து காய் மட்டும்தான் இருக்கு. ஆமா காய் மட்டும்தாங்க. இது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்ங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் தான். ஆமாங்க. பரவாயில்லைங்க பரவாயில்லை. அதே மாதிரிங்க காய் கீழே விழுந்தா நம்ம பொறிக்கணும்னு தான் பேசிட்டீங்க. இப்ப நாங்க அதை எடுக்கிறது இல்லைங்க. அவங்களே வந்து எடுத்துக்கிற மாதிரி. காய் கீழே விழுந்தா நம்ம எடுத்துக்கிற மாதிரி. ஆமாங்க. பேசுறது இப்ப மழை காலங்களா இருக்கிறதுனால. மழை காலம் இல்லைங்க. நாங்க அந்த இதுக்கே விட்டாச்சுன்னா அவனுடைய பொறுப்பு தான். ஆமாங்க. விட்டுட்டோம். இப்ப நம்ம இந்த மாதிரி எல்லாம் செய்யறதுனால எதுவும் இது பண்றது இல்லன்ட்டு வந்து இது பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் வந்திருக்கு இல்லைங்களா? ஆமாங்கய்யா. ஒரு மரத்துல எத்தனை குலை வருங்க பாத்தீங்கன்னா? 5 குலை 6 குலைங்க ஒரு மரத்துக்கு வருங்க. 5 டு 6 குலை. அதே 2 குலை 3 குலை வந்தா 2 மரத்துக்கு ஒண்ணு பேசிக்குவாங்க. ஓ அப்ப வந்து 5 குலை 4 டு 5 6 எல்லாம் வந்தா அதுக்கெல்லாம் ஒரு ரேட். ஒரு ரேட்ங்க. ஒரு மரத்துல வந்து 2 குலை. 2 குலை. ஒரு குலை தான் இருக்கு. தனி ரேட். அது தனி ரேட்ங்க. ஆவரேஜ் பண்ணிக்குவாங்க அதுக்கு. ஆவரேஜா பண்ணி மொத்தம் இவ்வளவுன்னு கொடுத்துறோம் அப்படி மாதிரி பேசுவாங்க. ஆமா ஆமாங்க. அப்படிதான். பரவாயில்லைங்க பரவாயில்லை. சரியா இந்த வாழை மரம் வச்சிருந்தீங்க இல்லையா? ஆமாங்க. வாழை மரம் வந்து உங்களுக்கு என்ன என்ன இதுல இது போட்டுருந்தீங்க? இது ரெண்டுக்கும் சென்டர் சென்டர்ல இது பண்ணிருந்தீங்க. சென்டர் சென்டர்ல போட்டுருப்பீங்க இல்லையா? ஆமாங்க. அது என்ன ரகம் போட்டுருந்தீங்க? தேன் வாழை, பூவாழை, மொந்தங்கட்டை அந்த மாதிரி ரகமா போட்டிருந்தோம். எல்லா ரகமும் கலந்து வச்சிருந்தோம். அதுக்கு அதுக்கு என்ன கொடுத்தீங்க? அதுக்கு என்ன உரம் எல்லாம் கொடுத்தீங்களா? அதுக்கெல்லாம் எல்லாமே இயற்கை உரம் தாங்க. ஆமா அதான் ஃபர்ஸ்டே கொஞ்சம் ஒரு 1.5 அடிக்கு எரு கொடுத்து தாங்க எல்லாமே போட்டிருந்தோம். சரியா அந்த வாழை மரம் வெட்டினதுக்கு அப்புறம் அந்த இதெல்லாம் வாழை இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? எதுங்க சருகுலாங்க? அதெல்லாம் இந்த மேல கரமா இருக்கு பாத்தீங்களா? ஜேசிபி எடுத்து அதெல்லாம் கரமேலயே போட்டுருந்தேங்க. கரமேலயே போட்டீங்க. இது எடுத்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு 10-12 வருஷம் ஆயிடுச்சுங்க. இன்னும் கரம் மூடாத வச்சிருக்கோம். கரமா? அது என்ன காரணம்னாங்க, இப்ப வெற்ற வாழை மரம் வந்து கீழே வானில போட மாட்டோம். வானில போட மாட்டேங்களா? அந்த கரையிலே போட்டுட்டே இருக்கனால மழை பெஞ்சாவோ எது பண்ணாலும் கரையாம அப்படியே இருந்துகிட்டே இருந்தது. கரை கலையாம கீழே போட்டா மக்கி போச்சா? பொது பொதுன்னு இருக்கும் இல்லைங்க. மேல போடும் போது என்ன ஆகும், அடியில் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா மழை பெஞ்சா மக்கிக்கிட்டே தான் இருக்கும். ஆமாங்க. ஆமாங்க. இப்போ நம்ம பார்க்க முடியும். எத்தனை ஏக்கரா வச்சுக்கிறீங்க? இப்போ 5 ஏக்கரா இருக்குங்க. 5 ஏக்கரா. இப்போ மறுபடியும் ஒரு 3 ஏக்கராவுக்கு எஸ்டிமேட் போட்டிருக்குங்க. வாணியெல்லாம் எடுத்து போட்டிருக்குங்க. நாற்றுங்க? நாற்று பாருங்க, அந்த இடத்துல வச்சிருக்கோம். நீங்களே ரெடி பண்ணிட்டீங்களா? இல்லைங்க, அதுவும் பேலூர்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். என்ன ரேட்டுங்க? இப்போ கண்ணு வந்து இறங்குறதோட 26 ரூபா ஆயிடுச்சுங்கய்யா. 26 ரூபா ஆயிடுதுங்க. ஆமா ஆமாங்க. சரிங்க, இது நம்ம மண்ணில் என்ன மண்ணு பாத்தீங்கன்னா? களிமண்ணும் செம்மண்ணும் கலந்த மாதிரிங்கய்யா. கலந்த மாதிரி? ஆமா ஆமாங்க. ஆமா ஆமாங்க. தண்ணிலாம் உள்ளது ஒரு 2-3 வருஷத்துக்கு வறட்சி வந்துச்சு இல்லைங்களா? ஆமா ஆமாங்க. பெரிய பாதிப்பு ஏற்படுது. பாதிப்பு இருந்ததுங்க. இப்ப அந்த தண்ணி வந்து அந்த டைமிங்க்கு கொடுக்க முடியலைங்க. இப்ப அந்த 5 நாளுக்கு ஒரு கொடுக்க வேண்டிய தண்ணி பாத்தீங்கன்னா 30 நாள் 35 நாள் கூட ஆயிடுச்சு. அப்ப பாத்தீங்கன்னா மரம் எல்லாம் கொஞ்சம் டல்லாயிதான் மடிங்குதானு. இதே ஹைபிரிட்டா தான் செத்துருன்றாங்க. ஆமா ஆமா. அதனாலதான் நாங்க அந்த இதுக்கு போறது இல்லைங்க.